நீங்க உங்க பைக்ல லாங் ட்ரிப் போற ஐடியாவில் இருக்கீங்களா? அப்போ உங்க பைக்கை ப்ராப்பரா எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறது லாங் ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி குயிக்கா இந்த ஷார்ட்ஸ்ல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட பைக்கோட டயர் பாத்தீங்கன்னா டியூப்லெஸ் டயரா இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா பைக் பஞ்சர் ஆனா தள்ளாம போய் பஞ்சர் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு யூஎஸ்பி சார்ஜரு, ஹசார்ட் லைட்டு, அப்புறம் லக்கேஜ் கேர் பண்ணுறதுக்கான கேரியரு, இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பில்லியனோட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சீட்டில் வந்துட்டு குஷனிங் கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா குஷனிங்லாம் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அப்ரைட்டான ஹேண்டில் பார் இல்லைனா ஹேண்டில் பார் ரைசர் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபியூஸு, பிரேக் பேடு, எக்ஸ்ட்ரா ஃபியூலு, எக்ஸ்ட்ரா ஸ்பார்க் பிளக்கு, அப்புறம் ஆயில் டாப் அப் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா இன்ஜின் ஆயில் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்து செயின் கிளீனர் அண்ட் செயின் லூப்ரிகேஷன் கட்டாயமாக எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் பில்லியனோட போறீங்கன்னா லக்கேஜ் வந்துட்டு கம்மியாக முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்களோட பைக் வந்துட்டு லோயர் சிசியாக இருந்தாலும் அந்த ரைடை வந்துட்டு நல்லா ப்ராப்பராக என்ஜாய் பண்ண முடியும். லக்கேஜ் வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பைக்கு மைலேஜ் நல்லா தரும். வண்டியில் ஹெட்லைட் விசிபிலிட்டி கம்மியாக இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா லேம்ப் வாங்கி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லதாக ஒரு பம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த வண்டியில் நல்லா ஸ்கிட் பிளேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கல்லுலாம் அடிக்காம இருக்கிறதுக்கு இன்ஜின்ல. நல்ல ஒரு டாலான வைசர் போட்டுக்கோங்க, ஏன்னா விண்ட் ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கணும். லோயர் சிசி பைக்கா இருந்தாலும் டியூல் டிஸ்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆச்சும் இருக்கணும் அந்த பைக்ல, அப்பதான் உங்க லாங் ட்ரிப் வந்துட்டு சேஃபா என்ஜாய் பண்ண முடியும்.